ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே போய்ட்டு ஒரு 4 days வந்து இருக்கலான்ட்டு கிளம்புறோம். அங்கே வந்து ஒரு கெஸ்ட் வராங்க, அவங்கள பார்க்கறதுக்காக நான் போகிறேன். இப்போ நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி பஸ் ஏறியாச்சு. பஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிடுச்சு. இன்றைக்கி வந்து பஸ்ஸில் போகிறோம். நாங்கள் ஒரு 13 வருஷம் கழித்து நாங்கள் வந்து பஸ்ஸில் போகிறோம். போயின்னே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பஸ்ஸில் வந்து போகும்போது அங்கே ஒரு இடம் நிறுத்துகிறாங்க ஹோட்டலில். அங்கே தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எரிமே வந்து நிரம்பிட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்க. இங்கே வந்து ஆரணி பஸ் ஸ்டாண்டு. இது வந்து ஆற்காடு வந்து ஆரணி வந்து நாங்கள் இறங்கி வடவேடு பஸ் வந்து ஏறியாச்சு. இதுதான் ஆரணி நகராட்சி போர்டு. இது வந்து ஆரணிலேருந்து கிளம்பு படவீட்டுக்கு போகிற கிளம்பும்போது ஆரணி பஸ் ஸ்டாப் கொஞ்சம் தான்னு ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து கோட்டை சொல்லுவாங்க. ஆரணியில் வந்து கோட்டை மைதானம்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து கோட்டை ஆஸ்பத்திரி கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பேர் கோட்டை ஆஸ்பத்திரி அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. அதுதான் இந்த இடம், அந்த கிரவுண்டு. பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு முன்னே எல்லாருமே வந்து அந்த மார்கழி மாதம் வந்து அறுவடை பண்ணிடுவாங்க. நெல் பயிர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லாம் நாற்றுலாம் நடுவெல்லாம் வந்து நட்டுட்டு இருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. அதனால் வந்து அப்படியே வந்து ஒரு எடுத்தோம் நாங்கள். சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. பஸ்ஸில் போகும்போது பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு ஏரி தான். எல்லோரும் அங்கே வந்து குளிச்சுன்னு இருந்தாங்க. ஃபுல்லாக ஏரியுமே எல்லாமே ஃபுல்லாகிட்டு இருக்கு, நிரம்பிட்டு இருக்குது எல்லாமே தண்ணி. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஏரிக்கு பக்கத்துலேயே நல்லா இருக்குது. அது வந்து நாற்று நட்டு நிறுத்தாங்க. அது ஃபுல்லாமே அந்த ஓரம் ஃபுல்லாக வந்து தண்ணி. ஆனால் இது பக்கத்துலேயே வந்து நல்லா இருக்கு அந்த மாதிரி. இது எல்லாமே ஆர்மிலேருந்து படவேடுக்கு வர வழியில் இருக்கிற ஏரிங்க. இப்படி ஏரி இருக்காங்க. இது வந்து எல்லாம் வந்து நாற்று நடுவுக்காக எல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து சந்தவாசல் வந்தப்போ அந்த ஏரி வரும். இது எல்லாம் வந்து கோவில். நாங்கள் வந்து இறங்கியாச்சு, பஸ் விட்டு இறங்கி ஆட்டோ ஏறிட்டோம். கோவிலாண்ட இறங்கி இது வந்து வீரக்கோவில். இங்கே தான் வந்து மகாபாரதெல்லாம் நாங்கள் வந்து உட்காந்து கேட்போம். அந்த 10-18 நாள் மகாபாரதம், 10 நாள்லாம் கூத்துலாம் வைப்பாங்க. இது அங்கேருந்து இது வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிற வழி. இது நாங்கள் அந்த வீரக்கோவிலுக்கு பாருங்க, அந்த வழியாக தான் ஸ்கூல் போயிட்டு கட் பண்ணி போனோம் அப்போலாம். இது எல்லாமே வந்து ரோடு மழை பெஞ்சிட்டு இருக்கவே ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு தான் இருக்குது. சூப்பராக எல்லாம் புல் பூண்டுன்னுவாங்களே அதெல்லாம் வளர்ந்துட்டு இருக்குது. அதுதான் ஆறு. டேம்லேருந்து கொஞ்சமாக திறந்துக்கிட்டு இருக்காங்க. கோக்கிலாவை தான் எடுக்கிறேன். மூஞ்ச காமி கோக்கிலா மூஞ்ச ஊருக்கு வந்துட்டேன்னு சொல்லணும்ல, அதனால் உன்னதை காமிக்கிறேன். அப்புறம் மீனா இதையே கட்டாமல் நிறுத்திட்டாங்களா? பசங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டு இப்போ மொத்தம் என்னடி சேர் ஆகிட்டுக்குது? ராத்திரி மூணு வந்துட்டு போனாளா? வந்துட்டு வரல. வந்துட்டே அதுக்கு போய் போனாவா? நாத்தனாலாம் வந்தான் கோயிலுக்கு. வந்துடுறேன் நம்ம கோயில் பார்த்துட்டு. எல்லாருமே வந்தாங்க? எல்லாம் வீடியோலாம் நல்லா எடுக்கலான்ட்டு வந்தா ஒரே சீரும் சகதியுமா இருக்குது. இது என்ன ரோடு வருதுண்டாங்களா, என்ன வரலையா? சரி மழை பெஞ்சு பெஞ்சு சேரு எப்படி இருக்குது பாருங்க. என்னது ஆனால் முன்ன அத்தை சொன்னாங்க வந்துச்சுன்ட்டு. அதான் ஊருக்கு வந்துட்டோம் நாங்கள். படவேடு வந்தாச்சு. ஊருக்கு வந்துட்டோம் இல்லையா பாரு. என் பையன் வந்து அவங்க பாட்டி வந்து எப்படி பையன் எட்டி பிடிச்சிமா பயங்கரமாக கொஞ்சுவாங்க. இங்கே வந்து என்னால் எவ்வளோ முடியுமோ எனக்கு தெரிஞ்ச இடம்லாம் போய் நான் கவர் பண்ணி வீடியோ போடுறேன். சூப்பராக இருக்கும் அந்த ஊரில். என்னத்தா எல்லாம் மொட்டையாக இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படியா? ஏன்
ஓ சரி சரி, வீட்டுக்கு வந்தாச்சு, போய் சாப்பிட்டு தான் முதல்ல. ஆமாம், முட்டைய இவங்க தான் என்னுடைய பொண்ணு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க 9 மந்த்து. முடி இவ்வளோதான் இருக்கும், முடி ஃபுல்லாக கொட்டி போயிடுச்சு. யூடியூப்ல தான் அசிங்க பண்ணக்கூடாது. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். மூஞ்சியா நல்லா காமி, ஃபுல் ஆங்கிள் காமி. ஹாய் சொல்லு. ஹாய், வந்து எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு தான் அதை தான் பேசுனா. ஆனால் வந்து அவங்க வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க, அதை வந்து எடிட் பண்ணிருமான்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் எடிட் பண்ணிட்டேன். காமிதா ஊர்லேருந்து வந்துட்டு. ஹலோ சொல்லுதா. நீ சாப்பிட்டியா கோயிலா? ஏன் 4 மணி ஆகுது, ஏன் சாப்பிடாம இருக்கிறீங்க? குட்டிமா நீ எத்தனை மாசம் டாம்ல? 8 மந்த்ஸ் முடிய போகுது. ஏய் 9th வச்சுட்டு ஜனவரி அது பிரகாரம் கிடையாது. எட்ரா அதை வைக்கவே இல்லை. அதை ஜனவரி பிறந்தவன 9th மந்த்து சரியா, டேட்ல வந்தாதான், 16 வந்தாதான். ஆமா எல்லாத்தையும் ஜென்ரலா என்ன பேசுறோமோ அதை போடுவோம். அப்ப கூட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்கப்பா எல்லாரும் நம்ம வீடியோ. பார்த்தீங்கன்னா எங்கள் பொண்ணு நான் எல்லாரும் வந்து நான் வந்து அவங்கள கிண்டல் பண்ணின்னு இருக்கிறேன், அதுதான் வந்து சிரிச்சின்னு இருக்கிறேன். நாங்கள் ரெண்டு பேரும் பயங்கரமாக ஜாலியாக கிண்டல் பண்ணிப்போம், அதெல்லாம் வந்து சூப்பராக கிண்டல் பண்ணுவோம். அதெல்லாம் பயங்கரமாக நான் என் பொண்ணை தான் பயங்கரமாக கலாய்ப்பேன், அவள் என்ன கலாய்க்க மாட்டான். அது சாப்பிட்ட மாதிரி ஆயிரம் ஃபோன் கொடுத்த உடனே அவன் வந்து டிஷர்ட்டை காமிக்கிறான், அது வந்து அவங்க மாமா டி ஷர்ட், அதனால மாமாவதான். பெரிய பொண்ணு எல்லாம் வந்து குள்ளமாயிருவாங்க போல, ரெண்டாவது வரவங்க மூணாவது வரவங்க வந்து ஹைட் ஆயிருவாங்க. இல்லனா ஹைட் உன்ன விட ஹைட் தானே? என்ன விட ஹைட்? ஹைட் நீ ஆண்டி சொல்றீங்க, என்ன விட ஹைட்டா நீயா? நான் ஏந்தா அப்பெல்லாம் என்ன வந்து வளரும்போது நான் 6th படிக்கும் போதெல்லாம் திருமுக அண்ணா இருக்கிறாங்கல்ல அவங்க அம்மா வந்து பாரு எப்படி கொக்கு மாதிரி வளர்ந்துக்கிது பாரு, இவ்வளோ உயரம் வளர்ந்தது அவங்க பசங்க அதை விட ஹைட்டு, ஆனால் கொக்கு மாதிரி வளர அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் எனக்கு ஃபீலிங்காக இருக்கும், என்னடா அவ்வளோ ஹைட்டா நம்போம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தா நம்மளோட ஹைட் ஹைட்டாக இருக்கிறாங்க, நம்ம என்னமோ கொள்ளமா தெரியும். அவ்வளோதாங்க, ஜென்ரலாக ஊருக்கு வந்தப்புறம் என்னெல்லாம் நடந்ததோ அதை நாங்கள் அப்படியே பேசியிருக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கணும், எங்கள் பொண்ணு, எங்கள் பசங்க, எங்கள் மாமியார், மச்சின் ஒய்ஃப் எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கணும். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.